இரையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆசிர்வாதமான அந்த காலை வேளையில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையப்பனித மத்திய எளித நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது ஆகிய இறைவசனங்களை நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் உலக முடிவில் என்ன நிகழும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறார் அந்த உலக முடிவிலே எப்படிப்பட்டதான ஒரு தீர்ப்பு வரப்போகிறது என்பதை தெள்ள தெளிவாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக மக்களுக்கு சொல்லியிருந்தும் வேதனைக்குரிய காரியம் என்ன என்றால் இன்றைக்கும் அநேக மக்கள் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது அந்த நாளிலே தீர்ப்பு அளிக்கப்படும் அந்த தீர்ப்பு இரண்டு வகையான தீர்ப்பு ஒன்று நித்திய வாழ்வு அல்லது நித்திய அக்கினி என்கிற ஒரு நிலையில்தான் அந்த தீர்ப்பு இருக்கும் என்பது வலியுறுத்தப்பட்ட பிறகும் கூட அந்த நிலைவாழ்வுக்குரிய தீர்ப்பை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கமோ ஆவலோ அல்லது துடிப்போ இன்றைக்கு மக்களிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை ஏராளமான நாட்களை ஆண்டவர் அனுமதித்திருந்தும் அந்த நாட்களிலெல்லாம் மக்கள் தங்களுடைய ஆதாயத்தை சம்பாதித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்களே தவிர தங்களுடைய மண்ணுலக வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ள விரும்புகிறார்களே தவிர விண்ணுலக வாழ்க்கைக்காக அந்த அனுமதிக்கப்பட்ட நாட்களில் ஆயத்தமாவதாக தெரியவில்லை பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களையும் கொள்ளை நோய்களையும் நிலநடுக்கங்களையும் அவ்வப்பொழுது ஆண்டவர் அனுமதித்த பிறகும் கூட மக்களுடைய மண்ணுலக வாழ்க்கை என்னவோ விண்ணுலக வாழ்க்கைக்கு எதிரானதாகவும் விண்ணுலக வாழ்க்கைக்கு புறம்பானதாகவுமே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அருமையான காலை வேளையில் சற்றே இதை சிந்தித்து பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வேறு யாரோ ஒருவர் கணித்து சொல்ல வேண்டிய அவசியம் தராமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியானதுதானா நாம் வாழ்கிற வாழ்க்கை இறை வார்த்தைக்கு ஏற்ப உள்ளதா என்பதை நாம் அனைவருக்கும் நீதிபதியாக இப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு நான் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் எந்த அளவிற்கு தந்தைக்கு விரோதமானதை செய்து கொண்டிருக்கிறேன் எந்த அளவிற்கு எதையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அனைத்தும் நமக்கு மிக நன்றாக தெரியும் இதை யாரோ ஒருவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை இறை வசனங்கள் மிக தெளிவாக நாம் யார் நம்முடைய நிலை என்ன நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தோலுரித்து காட்டுகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆம்பிரியமானவர்களின் அருமையான நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாட்கள் உண்மையாகவே நாம் ஆயத்தமாவதற்கான நாட்கள் பல்வேறு எச்சரிப்புகள் பல்வேறு விதமான அறிக்கைகள் நாள்தோறும் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது ஆட்சியாளர்கள் அல்ல அதிகாரிகள் அல்ல இந்த அறிவிப்புகளை கொடுப்பது ஆண்டவர் இவர்களை வைத்து இந்த அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆகவே இந்த நாட்கள் பிரயோஜனமுளவையாக மாறும்படியான செயல்பாடுகளுக்கு நாம் வருவோம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற இறை வசனத்திற்கேற்ப நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி அதை ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற்றி இறுதி நாள் பொழுது நமக்கு சாதகமான நிலைவாழ்வுக்குரிய தீர்ப்புகளை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு உற்சாகமாய் தொடர்ந்து செயல்படுவோம் உன்னத தெய்வம் நாம் இந்த மண்ணுலகில் வாழும்போது செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து ஒவ்வொன்றுக்கும் தேவையான மதிப்பெண்களை நமக்கு கொடுத்து நிச்சயமாக விண்ணுலக வாழ்வை நமக்கு அருள்வார் என்கிற நம்பிக்கையோடு அவருக்காக தொடர்ந்து உழைத்து அவர் காட்டிய வழிகளில் நடந்து அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர்களாக வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் அவரிடத்தில் கேட்போம் அவரும் நமக்கு அந்த வரங்களை தந்து நம்மை பலப்படுத்துவார் இந்த இனிய சிந்தனை சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்